நான் யார் கண்ணுக்கும் தென்பட மாட்டேன், தென்பட்டாலும் தெரிய மாட்டேன். எனக்கு யாரும் வேண்டியதில்லை, என வெறுப்போர்கள் யாரும் இல்லை. நான் தான், நான் தான் காலம். ஐயோ, இங்க தீந்து போச்சு, யாரு கதை முடிய போகுதோ? ஓ, போன் எடுத்து ஏதோ பண்றாரு. ஓ, ஃபேஸ் ரெகக்னிஷனா? மூணு தலை இருக்கிற பிரம்மாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் போது, பத்து தலை இருக்கிற ராவணனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்தை கட்டுறவாங்க. எப்பா இந்த உலகமா அப்படின்னு நினைச்சு நீங்க எந்திரிச்சு ஓடி போயிருக்கீங்க. பாருங்க, இன்னொரு உலகம் இருக்கு. ஸ்வீட் அண்ட் சால்ட்டியா? எதுன்னு கேக்குறீங்களா? இதோ இங்க இருக்கிற யமலோகம் தான். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன வேலை பாக்குறாங்கன்னு கேக்குறீங்க? ஓஹோ, வாங்க நீங்களே பாருங்க. டேய், வாட இங்க, வாங்கிக்க போ. டேய் தென்னமரம், நீ வா, வாங்கிக்க போ. என்னடா இப்படி லுக்க விடுற? வாங்கிட்டு போடா டேய். குருவே, என்னது இது? கோட்டூர் போறோம், ராயபுரம், அதுவும் இந்த டிராபிக்லயா? ஏதாவது ஒரு ஏரியா கொடுங்க. டேய் பத்ரா, ஒரு குத்து விட்டான்னு வெயி, உன் பல்ல எல்லாம் பேந்துரும். சொன்ன வேலையை செய்யடா. டேய் போறேன். டேய் சித்ரகுப்தா, உன் மேல கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்குடா. வேலையை ஒழுங்கா பாரு, இல்ல உன் வாழை கட் பண்ணி விட்டுருவேன். எனக்கு என்ன பிரதம மந்திரி வேலையா கொடுத்துருக்கீங்க? டேய் என்னடா முணங்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, அது நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருந்துருக்கலாம். டேய், உன்னை ஃப்ரீயா விடுறதுக்கு நான் என்ன ஜியோ கம்பெனி ஓனர்னு நினைச்சிட்டியா? எனக்கு மேல இருந்து பிரஷர் கொடுக்கறாங்க. இங்க பாரு, சரியான நேரத்துல நீ வேலையை முடிச்சாகணும். அது மட்டும் இல்ல, டார்கெட்டை முடிச்சாகணும், இல்லன்னா உனக்கு திதி சாப்பாடு போட வேண்டி இருக்கும். மூடிக்கிட்டு வேலையை பாரு. சரி சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வயசாயிடுச்சு, அப்புறம் உங்க திதி சாப்பாடு நான் சாப்பிட வேண்டியதே இருக்கும். பேசாம போடா டேய். எவ்வளவு நேரம் ஆச்சு, கிரண் இன்னும் வரவே இல்லையே. அவனை இப்போ கலாய்க்கணும். சுவாமிஜி, சுவாமிஜி, என்னடா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன கேட்கணும்? நேற்று நீங்க டாஸ்க் கொடுத்துருந்தீங்கல்ல, அதுல அந்த கிழவன் செத்து போயிட்டான். உலகத்தையே பார்க்காத அந்த குழந்தை, அதுக்கு என்ன? இப்போ நான் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு சுவாமிஜி? அதை பத்தி நீ கேட்கவும் கூடாது, நான் சொல்லவும் கூடாது. போடா ப்ளீஸ், சொல்லுங்க. போன்னு சொன்னேன்,
சுவாமிஜி. சித்ரகுப்தா, உன்னோட கெட்ட என்ன எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம என் டைம் வேஸ்ட் பண்ணாத, கிளம்பு. சொல்லுங்களேன், போடாங்கிறேன். அட நாரப்பயல, ராவணா துஷ்டா, புறம்போக்கு. பொண்ணோட லவர் அவ ஒரு அப்பாவி பையன், ரோட்ல ஸ்பாட்லயே டெட். சரி, அதை விடு. ஒரு பச்சை குழந்தை உயிரோட இருக்குதா செத்து போயிருச்சா எனக்கு ஒன்னும் தெரியல. அது என்னாச்சுன்னு கேட்கலான்னு போனா இந்த டிராபிக் போலீஸ்காரங்க நம்ம கிட்ட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசுறாரு. அட போடாடி, இதுக்கா இவ்வளவு கஷ்டப்படுற? கர்ம பண்டாரான்னு ஒரு லைப்ரரி இருக்கு, அங்க போனா எல்லா மனுஷங்களோட ஹிஸ்டரியும் நீ தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துக்கு எப்படி போறது? என்ன நடக்க போகுது? இது எங்க அப்பா, இது எங்க அம்மா, இது என்னோட தங்கச்சி, இது நானு. அப்ப நானு, நீ பாரு இங்க இருக்க. என்னங்க, ஸ்கூல்ல இருந்து புக்கு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு. பையன் ஸ்கூலுக்கு போற நேரத்துல தான் நீங்க பைண்டிங் போட்டுட்டு இருக்கணுமா? எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டமா, இன்னும் ரெண்டு புக்கு தான் பேலன்ஸ் இருக்கு. எனக்கு அந்த பேனாவும் லேபிள்ஸும் கொண்டு வந்து தாயே. சரி. ஆதி எங்க? ஹேமா வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இங்க இருக்கணும்? காபி அரிட போது குடிங்க. காபி இருக்கட்டும், அந்த ஸ்டேப்லர் அப்புறம் கம் எடுத்துட்டு வா போ. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு வேளை சொன்னா நீங்க என்கிட்ட 100 வேளை சொல்றீங்க. இதனோட கிரெடிட் எல்லாம் உனக்கு சேர்ந்ததுதா? சரியா. நான் எனக்கு தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணுமா, நான் குளிக்க போறோம். ஒரு 5 நிமிஷத்துல வந்துறேன். ஆதி வர அப்பா. உன் புக்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுக்க, நான் குளிக்க போறேன்.
அம்மா அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்னு. நீ ஸ்கூல் போறதுக்கு இப்படிதான் அனுப்பிடிப்பியாமா? இல்ல ஆன்ட்டி. எப்படி போவ? நம்ம அப்பா ஜூயினு கார்ல கூட்டிட்டு போவாரு. ஓ, நம்ம ஆதியும் இப்படிதான் ரொம்ப புத்திசாலி. வேலைக்கு போவான், பெரிய ஆபீசர் ஆவான். உங்ககிட்ட இருக்கிற காரு அதை விட பெரிய கார வாங்கிட்டு என்னையும் இவங்க அப்பாவையும் உட்கார வச்சுட்டு போவான். அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் வீடு கட்டிருக்கீங்க, அதே மாதிரி வீடு கட்டுவான். அம்மா, அந்த வீட்ல ஹேமாவும் இருக்கலாம்ல? நீ கரெக்டா ஸ்கூலுக்கு போனா ஹேமாவும் நம்ம கூட இருப்பா. அப்படினா நான் ஸ்கூலுக்கு போறேன். தங்கம், சரி சரி, பேக்ல சீக்கிரமா புக்கெல்லாம் எடுத்து வா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல. ஹா அம்மா, வந்துட்டேன். பை ஆன்ட்டி. பை பை. அப்பா அப்பா, எனக்கு பால்கோவா வேணும். பால்கோவா? ஒரு பால்கோவா கொடுப்பா. நீ 3rd ஸ்டாண்டர்ட் இல்லையா? நான் உன்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன். 5x5 எவ்வளவு? 5x5 எனக்கே மேக்ஸ்னா அலர்ஜி. என் பையனும் என்ன மாதிரி தான் இருப்பான். விடுப்பா. இந்தாப்பா. டாடா கண்ணா. சரி வாப்பா. Thank you.
மாற பெண்ணை தேடும் மனது, நம்மனதின் அன்பை யாவரிலும் தேடும் காமனையுள்ளனாய் மாறும் நேரம். கண்டதும் காதல் சாபமென மாறும். தனியாய் நிற்கின்றேனே துணையாய் நீயும் வந்த அழகே என் உயிரே. வயது வந்த பெண்ணே மனசு வந்தன் மேலே கொஞ்சம் நில்லு பாரு. என்னை கதுக்கியதே பெண்ணா வலிக்குதே, ஸ்நேகங்கள் மனதினில் தீயாய் படருதே. என்னாச்சு பூரணி, ஏன் சோகமா இருக்க? அப்படி என்ன வருத்தம் உனக்கு? அப்பா, இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் வெட்டிங் அனிவர்சரி. அமெரிக்கால இருந்து இவங்களோட செல்ல பையன் கால் பண்ணி விஷ் பண்ணலன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அப்படித்தானமா? எனக்கு வருத்தமா இருக்காதாங்க. போன வருஷம் எனக்கு வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணவன் இந்த வருஷம் நானே கால் பண்ணாலும் போனை பிக் பண்ண மாட்டேங்கிறான். இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு அப்பா அம்மா தம் பசங்க கிட்ட இருந்து ரொம்பவே எதிர்பார்க்கறது தப்பான விஷயமாயிடும். எத்தனையோ பேரண்ட்ஸோட பசங்க ஃபாரின் போகும்போது அப்பா அம்மாவை ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள மறந்துடுறாங்க. பேச மாட்டாங்க, கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க, எதுவும் இருக்காது. அப்படி இருக்கும்போது என் பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பாவம், அவன் இப்ப என்ன சிச்சுவேஷன்ல இருக்கானோ யாருக்கு என்ன தெரியும்? அம்மா, என்னமா நீங்க இன்னும் அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க? பேசாம இருங்கம்மா. ஹலோ, ஹலோ சார், நான் ஆர்டர் பண்ணது மசாலா தோசை. அப்பா என்னது? என்ன பாரு, ஓபன் பண்ணவா? ஓபன் பண்ணி பாரு. சரி மாம் அண்ட் டாட், அப்பா இது நமக்காக தான் ஆர்டர் பண்ணிருக்கு. வாவ், யார் பண்ணிருப்பாங்க? பஹுத் அச்சா, பஹுத் அச்சா. ஏ ஹலோ, பல்ல பல்ல, ஹூ ஆர் யூ? நான் சொல்லியா உங்களுக்கு? ஏ குட்டி, நீ ரொம்ப அழகா இருக்க. தும் பஹுத் சோனே ஹூ? யே ஹாண்டி ஜி, ஹவ் டேர் யூ மிஸ் பிகர். क्या हुआ अंकल? सर पुड़ेंगे सर, अवना क्या पुड़ेंगे? अवना पुड़ेंगे ना, 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 பொங்கி அதை பக்கம் நீ எந்திரி நண்பா. அடிச்சு அடிச்சு உன் தாடிய தொங்க விட்டுட்டாங்க. அவன் தான் என்னம்மா, உங்க ஆனிவர்சரி எப்பயாவது மறந்துருக்கனா? சில்லி ஃபெல்லோ, ஹாப்பி ஆனிவர்சரி டாட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாப்பி ஆனிவர்சரி மோம். அழுகக்கூடாதுமா.
ஏ ஆதி, நேத்து ஏதோ உனக்கு கல்யாண இன்விடேஷன் கார்டு வந்திருந்ததா, குடுக்க மறந்துட்டேன். குஷ்பு அங்கதான் இருக்கு, எடுத்துக்கொடுமா. இந்த இன்விடேஷன் வேற யாரோட தான் இல்லம்மா, இவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும். இந்தாடா ஓடி அந்த பக்கம். அப்பா ஓ வசந்த புஷ்பாவா, நம்ம ஸ்கூல் ஆளு. எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணுமா? 21ஆம் தேதியா? அது அது அப்புறமா பாத்துக்கலாம், உனக்கு ஆபீஸ் டைம் ஆகுது. இந்த என் வண்டியை எடுத்துட்டு போ. டாடி இதெல்லாம் உங்க ஜெனரேஷன்லயே முடிஞ்சு போச்சு, இப்பளோ ஆபீஸ்ல இருந்து பிக்கப் அண்ட் டிராப் பண்றாங்க, நான் அதுலயே போய்க்கிறேன். இந்த வளையல் சீட்ல இருந்ததுன்னு? ஆ நம்மளது இல்ல சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலி அந்த வளையல் எந்த நேத்து சீட்ல மிஸ் பண்ணிட்டேன். ஓ அப்படியா, சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? கம் இன். தேங்க் யூ சார். சார் ஹி இஸ் எ நியூ ஜாயினர். ஹாய், ஐ அம் எம்சி. வாவ் சார், நான் கேஃப் ஸ்ட்ராங். ஏன் சிரிக்கிற? Sorry sir, brand.
ப்ராஜெக்ட் டீடைல்ஸ்லாம் நம்மளோட சௌமியா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ சார். சௌமியா, டுடே யூ லுக்கிங் ஃபேபுலஸ். தேங்க் யூ சார். ஓகே ஓகே ஓகே. கேரி ஆன் கேரி ஆன் கேரி ஆன். ஆதி, this is our office cubicle and இவங்கள நம்ம ஆபீஸ் கொலீக்ஸ். நீ வேலை பார்க்குற இடத்த காட்டுற வா. சோ ஆதி, this is your desk. உங்கள் லாகின் ஐடி பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எனிவேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஓகே, எனி டைம். ஓகே மேடம். யா ரைட். ஓம் கிருஷ்ணாய நமஹ. ஓம் வெங்கடேஸ்வராய நமஹ. ஓம் லக்ஷ்மி ஆய நமஹ. ஓம் விக்னேஸ்வராய நமஹ. ஓம் கணபதி ஆய நமஹ. ஓம் மஞ்சநாதாய நமஹ. எல்லாரும் சேர்ந்து எனக்கு மட்டும் நல்லது பண்ணுங்கப்பா. ஐபிஎல் குருஜி, கோடிங்கா டெஸ்டிங்கா? ஹேக்கிங்கா இருக்கும் சார். இன்னைக்கு எத்தனை ஆர்டர் இருக்கு சார்? 200 இருக்குப்பா. ஓ அப்படியா? இன்னும் பெண்டிங் இருக்கு, சீக்கிரம் வந்துரு. சரி சார். அப்புறம் நளினின்ற பேர்ல ஆர்டர் வந்து அதை என்கிட்டயே கொடுங்க சார். யாரியா அந்த நளினி? உங்க பொண்ணு சார். என் பொண்ணே சுத்தி சுத்தி வரையா? என்ன பண்ற போறோம்? எக்ஸ்கியூஸ் மீ, மெடிக்கல்? எஸ் சார். சொல்லுங்க சார். ஏ மச்சான், புது கம்பெனி, புது பிக்கப் வண்டி, புது துணி, கலக்கற அப்படிலாம் இல்லடா. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். தேங்க்ஸ் நே. டேய் நண்பா, புது கம்பெனில ஃபிகர்லாம் எப்படிடா இருக்கு? கிசாவா இருக்கு மச்சான். அது இன்னைக்கு பஸ்ல என் பக்கத்து சீட்ல ஒருத்தி உட்கார்ந்திருந்தா பாரு, அப்சரா அப்சரா மாதிரியே இருந்தாடா. ஓ, அந்த அப்சரவே வந்து உனக்கு ஆஃபர் கொடுத்தாலோ, அமல் பேபி மாதிரி ஈ இந்த காட்டிட்டு நிப்ப. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும்ல. அதிர்கிட்டோம் அவகிட்ட பேச நீ ட்ரை பண்ணியாடா. டேய் அவசரம் பிடிச்சவனே, என்னென்ன ஒண்ணு மாதிரி நினைச்சிய? விஷயம் என்னன்னு முதல்ல கேளு. இன்விடேஷன் கார்டு கிடைச்சிருக்குமே பாரு. அன்னைக்கு எந்த காரணமும் சொல்லாம நீ வந்துடணும், புரியுதா? எல்லார் ஃப்ரெண்ட்ஸும் வரப்போறாங்க, ஒரு ரீயூனியனா இருக்கும்டா. யாரும் மிஸ் பண்ண போறது இல்ல. பாரு, அந்த வசந்த் எந்த பொண்ணை காதலிச்சானோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறான். நீயும் இருக்கியே, வேஸ்ட் ஃபெல்லோடா. டேய் ஜாஸ்தி பிளேடு போடாம கொஞ்சம் கம்மியா போடு. டேய் எந்திரிச்சு போடா. சரிங்க சார். மச்சான் நான் அப்புறமா போன் பண்றேன், வெயிட் ஆடி. சீக்கிரம் போடா. அவ்வளவுதான். மேடம், தேவையில்லாம அவனை எதுக்கு கூப்பிட்டீங்க? வரட்டும் விடு ஹரிணி, பாவம் அவன் ஒரு அப்பாவி. மேனேஜர் கிட்ட கிங் ஃபிஷர் பிரீமியம்னு இன்ட்ரோடியூஸ் என்ன போய் பாரு. எங்க மேடம் உங்க ஜூனியர் இங்க ஏதோ எஸ்கேப் ஆயிட்டாரா? எனக்கு தெரியாதுமா. நேத்து என்னடானா நம்ம டீம்மேட் நியூ ஜாயினர்னு அது இதுன்னு சொல்லி பில்ட் அப் கொடுத்தீங்க, உங்களுக்கே தெரியலையா? சீரியஸ்லி தெரியாது. நான் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன், அவன் பேப்பர் எடுத்து படிச்சிட்டு இருந்தான். சடன்லி என்னாச்சுன்னு தெரியல, எமர்ஜென்சி ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும்னு கேட்டுட்டு பேப்பரை போட்டுட்டு போயிட்டான். எதுக்காக போனான்னு தெரியல. டேய் நம்ம பேட்ச் பொண்ணுங்க இருக்கிற மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டாங்கடா. நீங்களா எப்படா வருவீங்க? எங்க இருக்கீங்க? ஏய் எம்ஆர்பி பார்ல கியூல நிக்கறோம்டா, 5 நிமிஷத்துல நாங்க அங்க வந்துருவோம்டா. அட தூ போறபோக்குங்களா. ஹேய் சுரேன். ஹேய் மச்சான், நீ எப்படா இருக்க?
சூப்பரா இருக்கு. யா யா எப்படி இருக்க பாரு புது துணி. யா ஆமா நம்ம இல்லங்கடா யாரையும் காணோம். நீ பிரேமலோகம் படம் பாத்திருக்கியா? அங்க பிரேமலோகம் மாதிரியே இங்க மதுலோகம்னு ஒண்ணு இருக்கு. அதான் இவ்வளவு கியூ நிக்குது. ஆமா நீ என்ன வெறும் கையை நீட்டிட்டு வந்திருக்க? எதுவும் கிஃப்ட் எதுவும் எடுத்துட்டு வரலையா? ஐயோ மறந்தே போயிட்டா. நீ எதுவும் வாங்கிட்டு வரலையா? சரி விடு. Bro, wife here when I'm here. இங்க பாரு கல்யாண பையனோட கார்ல ஒரு விநாயகர் படம் இருக்க. அத நல்லா பேக் பண்ணி திரும்ப அத நம்ம அவனுக்கே கொடுத்துடலாம். எப்படி ஐடியா? யார்கிட்ட சொல்லாதடா. நீ இத புத்தி இன்னும் விடலையா? சரி அத விடு. நம்ம ரங்க எங்க ஆளே காணோம்? வேண்டாம்டா, அவங்க வந்து எம்பாரஸா ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே. சரி கல்யாணத்துக்கு ஃபிகர்ல வந்திருப்பாங்க. சரி வா போய் பார்க்கலாம் வா. ஓகே. ஏய் அங்க பாருடி, நம்ம கிளாஸ் பசங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மறக்காம சம்பந்தி வீட்டுக்கு போயிடணும். நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வந்துட்டோம். அங்க பாருடி ரகுவ மோகன் வந்திருக்காங்க. உள்ளியா இருந்தவன் குண்டாயிட்டா, குண்டா இருந்தவன் உள்ளி ஆயிட்டான். என்ன பார்த்தா சிரிக்கிறாங்க. வணக்கம் சார். ஹாய். என்ன தெரியும் அந்த அளவுக்கு? அப்புறமா பாக்கலாம். வணக்கம். வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ? வணக்கம் சார். ஹே கிஷோர். ஹே மச்சி. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்க? சூப்பர். ஹாய். ஹாய். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? ஆமா ஆயிடுச்சு. ஹை ஸ்கூல்ல என்ன டாவ அடிச்சிட்டு இப்ப வேற ஒருத்தன கல்யாணம் பண்ணிருக்கியா? அப்ப காணாம போயிட்டு இப்ப வந்து கேட்டா என்ன அர்த்தம்? போயிட்டு இரு. போ போ. சரி விடு, உனக்கு தான் லாஸ். டே மச்சான், அங்க பொண்ணோட அப்பா பையனுக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கான்னு கேக்குறாருடா. அவருக்கு என்ன வேணுமா? எங்க ஊர் பைப்ல சரகு வரும், இங்க வெறும் தண்ணி தான் வருது. உனக்கு சருக்கு போட்டாச்சு, கை வீரமா இருக்கு. சவுருக்கும் சாருக்கும் வித்தியாசமே தெரியல. வாழ்க்கையான ஒரு வேலை போட அதிகமாகிடுச்சு போல. சாரி பொண்ணு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, பொண்ணுன்னு சொல்லிட்டேன். எங்க எங்க பாருங்க, தேவையில்லாம கலாட்டப்படுறான். ஓனரா? வாங்க வாங்க வாங்க. சும்மா இருக்கா கொடி மகனும் குழந்தை? வணக்கம் மம்மி. வணக்கம் மோகன். என்னப்பா கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு? அதுவும் ராத்திர கண்மூச்சி வேலை பார்த்து கண்ணுமாயிடுச்சுமா. என் பையன் ரொம்ப குடிக்கிறான்ப்பா, கொஞ்சம் நீயாவது அவனுக்கு புத்தி சொல்லுப்பா. சொல்றேன். அம்மா போயும் போய் இவங்க கிட்ட என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏன்பா அப்படி சொல்ற? ஏன் அப்படி சொல்றேனா பாருங்க. என்ன மச்சான், நம்ம கிளாஸ் போனவங்க எல்லாரும் வந்துட்டாங்களா? என்ன
வந்துட்டாங்க. உண்மையாவே எல்லாரும் வந்துட்டாங்களடா. ஓ வந்துட்டாங்கடா. இந்த சாக்லேட் அப்பா கிட்ட கொடு. டேய் அந்த விஷயம் எனக்கு தெரியாதுடா. சரி இதெல்லாம் ஓரளவு அம்மா அன்னைக்கு இவனும் தான் சொன்னான். அதனால தான் நானும் வந்து இதுக்கு டைம் சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேட்டேன். டேய் ஒரு மச்சான் உன் பையன் கூப்பிடுறாங்க. என்னது பையனா? வாங்க. என்னடா சொல்றே? ஏன் பையன் இல்லடா. ஒரு சாக்லேட்காக உன் அப்பாவே சேஞ்ச் பண்ணிட்டியடா. உங்க பையனா சார்? கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என் வாயிலிருந்து வேற வார்த்தை வந்திருக்கும் சார். சரியான பதிலடி கொடுக்கணும். வா. என்ன கிஃப்டா இருக்கு உள்ள? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கே பாருங்க. மற்ற ஒரு கட்டிங் போட்டு ஃப்ரெஷ்ஷா வந்து வாங்கிட்டு. மச்சான் ஒரே ஒரு ஹெல்ப் பண்றா. டேய் என்னால முடியாதுடா. என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? அவ நம்ம கிளாஸ் பிரேமா தாண்டா. பியூட்டி பார்லர் போய் போய் செம்ம பிகரா மாறிட்டால. செம்ம அழகா இருக்காடா. அதே வீடா? அதே வீடுதான். எல்லாரும் இங்க பாருங்க. ஸ்மைல் ரெடி. நினைவுகளேனோ உள்ளாக குத்துதடி அனலாக எரிகிற நெஞ்சம் வழி தருதே.
கொஞ்சம் Excuse me. கொஞ்சம் Excuse me. நாங்க என்ன உங்களை வெல்கம் பண்ண வந்துட்டு இருக்கோம். அட இல்லமா நாங்க சாப்பிட போறோம். அங்க கிச்சன்ல யாருக்கோ அரிக்குதா அத சொரிஞ்சு விட போயிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு கொஞ்சம் சொரிஞ்சு. இங்க சொரியணுமா? வேற திரும்ப போயிரா. கொஞ்சம் இடம் வரியா? இங்க இல்லடா. மந்தடா இம்மலை யார் கல்யாணம் கூப்பிடுது? இன்னொரு கொஞ்சமா சாப்பிடுங்கடா. இது வேண்டாம், இது நல்லா இருக்கு. ஏண்டா இலைய வத்திங்க போற? மச்சான் அங்க பாருறா, கல்யாண சாப்பாடு கிடைச்சனோ பொண்ணுங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாத்துக்கிட்டே இரு. கேமரா வரும்போது எப்படி சேஞ்ச் பண்ணி சாப்பிட போறாங்கன்னு. கேமரா வந்துருச்சு பாருறா. ஐயோ ஷூட் பண்றாங்கடி. அப்படி ஆக்டிங் குடுக்கறானுங்க. என்ன முடிஞ்சதா? நீ இன்னரே போட மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த கச்சி சாப்பிடுற? ஹலோ, நான் இப்போ வைஃபை மா. அது வைஃபை இல்ல, ஹைஃபை. உனக்கு தெரியுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தடா. தேங்க் யூ. சாரி மச்சான், இந்த கர்ச்சி பெண்ணோடது இல்ல. கொஞ்சம் அப்படியே பின்னாடி திரும்ப. இந்த கர்ச்சி போட உன்னையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீ தொடச்சுக்க. தொடச்சதுக்கு அப்புறமா இத இவங்க கிட்டே கொடுத்து எஸ்கேப் ஆயிடு. என்ன பண்ண போறாளோ மச்சான். தாம்பூல எடுக்க போறியாடா? எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வாடா. இன்னொன்னு பாட்டு இவனை பார்த்து கூட்டு போங்கடா.
கடலாகுதே, மாயம் சபலமாகுதே, காதலிங்கு எதிரியாகுதே. நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தோம், நம்ம மொத்த ஏரியாவுக்கும் ஒரே ஒரு பிபி போன் தான் இருக்கும், ஒரே ஒரு போன் கால் வந்ததுன்னா சந்தோஷமா இருப்போம். ஆனா இப்போ அஞ்சு பேர் இருக்கிற வீட்டுல பத்து போன் இருக்கு, இதுல ரிங் டோன் வந்தா சைக்கா ரீல்ஸ் வர. விஸ்கி கூட சோடா இருந்தா அது நல்லது. அது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அந்த கலையை இப்ப பாருங்கடா, அங்க பாரு கலக்குற. பண்ணடா, நீ குடிக்கிறதும் இல்லாம அதையும் குடிக்க வச்சு வேஸ்ட் பண்றீங்க. பண்றீங்க, திஸ் இஸ் cold water. Oh my god, greater than the gold. I'm good stand up to do maro. Actually it's a laundry. மச்சா, உங்க லவ் ஸ்டோரி என்னடா ஆச்சு? பால்கோல இருந்து ஆல்கஹால் வரைக்கும் வந்துச்சே மச்சான். நான் குடிக்கிறது இருக்கட்டும்டா மச்சா, நீ குடிக்கிறத கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கடா. Hey!
காவடி பண்றானுங்க. டான்ஸ் ஆடுல நீ போய் டான்ஸ் ஆடு, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். நீங்க வரதா இருந்தா நான் போய் டான்ஸ் ஆடுறேன். நீங்க எக்ஸாம் என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கிற? எல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து வந்திருக்கு. காட்டா போட, காட்ட மாட்டேன். டேய் சுனில், எனக்கு காட்டுறா. ஏசப்பா தேவரே, இந்த பாத்து எழுது. பொண்ணு நான் மட்டும் காட்டு, எனக்கு காட்டவா மாட்டேங்கிற, நான் யாருன்னு காட்டுறேன். பாய் 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 பாத்து போறே. மோஸ்ட் சப்ளிமெண்டரியில மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சுனில், சுனில் அட்ரஸ் இல்லாம மூணு மாசத்துக்கு நாய் மாதிரி அழிஞ்சிருக்காங்க. நம்ம கிளாஸ் ஸ்கூல் பொண்ணுங்களா கிடைக்காது. வெளி ஸ்கூல் போன தேடி இந்த சிக்கன் பீஸ் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா. அவன் இந்த நேரத்துல இஸ்ரோவிலயோ இல்ல நாசாவிலயோ சயின்டிஸ்டா இருக்கானா? அதுக்கு நான் தான் மச்சான் காரணம். போது அதெல்லாம் ஒரு காலம், வசந்த காலம். We all miss that. Miss that is another one. பொறுமையா போற போது என்ன அருணி, அப்போத்துல இருந்து அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்க? மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. அவன் என்னோட கிளாஸ்மேட். யாரு? வேற யாரு, உங்க டீம்மேட் ஆதி. ஓ ரியலி? நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்களா? நாங்க ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸ் அவ்வளவுதான். அது சரி, எங்க உங்க ஜூனியர் ஆளே காணோம்? ட்ரிப்புக்கு போறதா சொல்லி லீவ் எடுத்திருக்கான். அதுக்கு தான் மேடம், அப்போத்துல இருந்து இங்கேயே பாத்துட்டு இருந்தீங்களா? நோ நோ, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலி அவன பத்தி உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். மேடம், அவன் பொண்ணுங்க விஷயத்துல சரியே கிடையாது. அப்படி என்ன பண்ணா? சின்ன வயசுல என்னோட ஃப்ரெண்டுக்கு நைட்ல கால் பண்ணி பேசிருக்கான். அதுக்கப்புறம் ஏதோ தப்ப பண்ணி அவங்க அப்பா கிட்ட நல்லா திட்டு வாங்கியிருக்கான். கம் ஆன் ஹரிணி, சின்ன வயசுல எல்லாரும் தான் தப்பு பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் அங்கேயே விட்டுட்டு வி ஷுட் மூவ் ஆன். I find him as a very, very decent guy. Oh. உன் மண்டையை போட்டு ரொம்ப குழப்பிக்காத, வா காஃபி குடிக்க போலாம்.
மச்சான், ஜோக் வாட்டர் ஃபால பார்க்கணுன்ற ரொம்ப நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிச்சுரா. தேங்க்ஸ் மச்சான். பரவாயில்ல, ட்ரிப்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்ததுரா. ஆனா ரங்காவை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டேனா? என்ன மச்சான் சொல்ற? வாழ்க்கையில நீ ஒரு விஷயத்த மிஸ் பண்றனா, அதை விட பெஸ்டா அவன நீ அடைய போறன்னு அர்த்தம். நம்மளா சேர்ந்து அவனுக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டோம்ல, அவன் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகட்டும் லைஃப்ல, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணலாம். ஆமா உண்மைதான். சரி வர மச்சா. பை மச்சா. யா ஒரே நாள் நடக்கிறது நடக்கட்டும், போய் ப்ரோபோஸ் பண்றா. ஆதி எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா. சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்ஃபிசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800-11-1356 அல்லது 0311-22-90-171 மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், ரெண்டு அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஹாய் ஹரிணி, நீ பிரேக்ஃபாஸ்ட் சீக்கிரம் சாப்பிட்டியா? ஆமா, எனக்கு ரொம்ப பசிச்சதா தான் சாப்பிட்டுட்டேன் மேடம். நல்லா பாருங்க, என் போட்டோவை எவ்வளவு டீப்பா பாத்துக்கிட்டு இருக்கானு. இவன் எந்த பொண்ணையும் விட மாட்டான். நான் தான் சொன்னல்ல, அவன் என்ன ஒரு ஃப்ளர்ட்டா தான் பாத்துக்கிட்டு இருக்கானே. சும்மா இரு, அவன் ஒன்னு ஃப்ரெண்டா தான் பாத்துட்டு இருக்கான். நீ நினைக்கிற மாதிரில ஒண்ணும் இல்ல. நான் லஞ்ச் எடுத்துட்டு வரல, போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
ஸ்கூல் டேஸ் மாதிரி சாப்பாடு ஷேர் பண்ணி பார்க்கலாம். நோ தேங்க்ஸ். நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றீங்க, ஆனா பேசிக்க மாட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்ல மேடம், நாங்க சின்ன வயசுல இருந்தே இப்படிதான், எதுவுமே பேசிக்க மாட்டோம். சோ ஸ்ட்ரேஞ்ச். அது சரியாதி, மேரேஜ் முடிச்சிட்டு டைரக்டா ட்ரிப்புக்கு போயிருக்க போல. அப்படி எல்லாம் இல்ல மேடம், அது எல்லாமே ஒரு 20 வருஷ கனவு. நாம இப்போ காபி டேக்கு போய் ஒரு கப் காபி குடிக்கிறதுக்கு 300 ரூபாய் செலவு பண்றோம். ஆனா என்னோட ஃப்ரெண்ட் சுனிலுக்கு அந்த மாதிரி இல்ல. அவனுக்கு 300 அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். மேடம், எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஜோக் ஃபால்ஸுக்கு ஒரு ட்ரிப்புக்கு போனோம். ஏன்டா ட்ரிப்புக்கு வரவே இல்ல? என்னோட அப்பா அந்த 300 ரூபாய் இருந்துச்சுன்னா 3 நாளைக்கு சாப்பாடு செய்யலாண்டான்னு சொன்னாரு. என்ன இருந்தாலும் உனக்கு 3 நாள் லீவ் கிடைக்கதில்ல, என் கூட வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாருடா. அவன் இப்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டான் அந்த ஜோக் ஃபால்ஸ தவிர. அங்க ஏன்டா போலன்னு கேட்டா, மச்சான் நான் ஜோக் ஃபால்ஸ்க்குன்னு வந்தேன், அது உன் கூட மட்டும் தட்டான்னு சொல்றேன். அந்த ஒரே ரீசனுக்காக தான் நாங்க அவசர அவசரமா அந்த பிளான் பண்ண வேண்டியிருந்துச்சு. He is a very interesting guy. போட்டோஸ் இருந்தா காட்றியா? ஓகே மேம், இதுல பாருங்க. சுனில்ன்றதே வந்தா. எந்த இடத்துக்கு போனீங்க? ரொம்ப நல்லா இருக்கே. இதா மேம் ஜோக் ஃபால்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணீங்கல்ல? நைஸ் ட்ரிப். ஹா, ஹரிணி இந்த இதை பிடிச்சிக்கோ. இவர் பெரிய ஹான்சம். அப்பா பாப்பா பாப்பா போச பாரு. என்னாச்சு, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலையா? போகிறதுக்கு மனசே வரல மேடம். இன்னைக்கு நீங்க யார்ட்டையும் ஒழுங்கா பேசவும் இல்ல, ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணவும் இல்ல. உங்களை இந்த மாதிரி எப்பவுமே நாங்க பார்த்ததே இல்ல. என்னாச்சுன்னு சொல்லுங்க மேடம். மேம் சொல்லுங்க மேம், என்னாச்சு? சரி உட்காருங்க, சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. மச்சான் எல்லா டீடைல்ஸா கலெக்ட் பண்ணிட்டேன்டா, நாளைக்கு மதியானம் 1 மணிக்கு கே.கே. நகருக்கு வந்துரு. ஓகேடா, தேங்க் யூ மச்சான். ஓகே மேடம். இன்னும் நீங்க அப்செட்டாவே இருக்கீங்களே, கொண்டு வந்த சாப்பாடியும் சாப்பிடல, என் கூடவும் வரல. என்ன ஃபோர்ஸ் பண்ணாத, நீ போய் சாப்பிடு. நீங்க சாப்பிட வரலனா நானும் சாப்பிட போக மாட்டேன். வாங்க, ஃபார் எ சேஞ்ச் நம்ம ஆபீஸ் கேண்டீனை விட்டுட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன். என்னோட ட்ரீட் தான், ஓகேவா? மேடம் மேடம் மேடம், அது ஆதி தானே? ஆமா ரவி,
இது இம்பார்ட்டன்ட் வேலன் சொன்னா இங்க என்ன முக்கியமான வேலை? வேற என்னவா இருக்கும் மேடம், வேலைக்கு லீவ் போட்டுட்டு ஏதாவது ஒரு பொண்ணோட டேட்டிங் வந்திருப்பான். எப்போ உனக்கு சந்தேகம் தான், வா போய் பார்க்கலாம் அவன் என்ன பண்றான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட் இந்த டேபிள்ல நான் கூட உட்காந்துக்கலாமா? ஓ காட் ஹரிணி, வா 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 வா. என்னாச்சு மேடம்? கூட வா நான் சொல்றேன். மேடம் என்னாச்சு? ஹோ ஷிட் ஹரிணி, இவன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹரிணி ஆதிக்கு கால் பண்ணி உடனே வெளியே வர சொல்லு ஹரிணி, டு இட் ஃபாஸ்ட். ஏன் மேடம், என்னாச்சு? அவன் நம்பர் என்கிட்ட இல்ல. பி கூல் ஹரிணி, உள்ள இருக்கிறது என்னோட ஹஸ்பண்ட். அவன் என்னோட ஹஸ்பண்டோட பேசிட்டு இருக்கான் ஹரிணி, ஆதிக்கு கால் பண்ணு ஹரிணி. இந்த அவன் நம்பர். ஆ சொல்லுங்க. 8444. கட் பண்றான். ஐயோ ஐயோ, என்ன பண்றது மேடம்? எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? கூலா இருங்க, எதுவும் ஆகாது. இப்போ என்ன பண்றது? What a pleasant surprise. நீங்க எங்க இங்க ஆபீஸ் மட்டும் போட்டீங்களா? ஆதி, உள்ள நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அது ஷட்டப் ஆதி, நீ யாரு என் வாழ்க்கைக்குள்ள வரதுக்கு? என் லைஃப் உனக்கு விளையாட்டா போச்சா? ஆக்சுவலி மேடம், நான் ஹரணி உன்ன பத்தி எல்லாமே சொல்லிருந்தா, ஆனா நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன். அண்ணா இப்போ வா ஹரிணி, போலாம். சௌமியா, யஸ்வந்த் வரத்துக்கு லேட் ஆகும், நீ சாப்பிட்டுட்டு தூங்குமா? சாரி சௌமியா, பாசத்தை எழுது நான் எவ்வளவு வேதனை பட்டனோ நீயும் அந்த அளவுக்கு வேதனை பட்டியான்னு எனக்கு தெரியல. ரியலி ரியலி சாரி சௌமியா. நேத்து ஆக்சுவலி நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்க போறேன். ஒண்ணுல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பேரு வேண்டாம் விடுங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சுங்க. புருஷன் தான் அவங்களோட உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க புருஷன் அவங்களோட காதலை புரிஞ்சிக்காம அவரை விட்டுட்டு போன காதலை புடிச்சுக்கிட்டு இவங்க மனைவியோட காதலை அலட்சியப்படுத்துறாங்க. இப்போ அங்க அவங்களும் நிம்மதியா இல்ல, இவருக்கும் இந்த இடத்துல நிம்மதி இல்லை. கல்யாணம்ன்றது அன்பை கொடுத்து வாங்கறதானங்க. உங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய இல்லைங்க. என் ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு, உங்க ஃப்ரெண்டு சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இல்லையா? ஹே விடுமா, ஒரு வேலை பண்ணலாம். நான் ஆபீஸுக்கு போயிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன், எல்லாரும் வெளியே போலாம். ஓகே சரி ஓகே. ஐயோ மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி, இத்தனை வருஷமா யாரும் பண்ண முடியாத விஷயத்த நீ நீ என்ன மந்திரம் பண்ணியோ தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் என்ன கட்டி அணிச்சிட்டாரு. ஐயோ, ஒத்துக்கிட்டாரா? நீங்க என் கைய பிடிச்சத பார்த்த உடனே நீங்க எங்க எனக்கு ப்ரோபோஸ் பண்றீங்களோன்னு நினைச்சிட்டேன். நீங்களும் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. நாட்டி, எப்படிப்பா எப்படிப்பா உன்னால முடிஞ்சது? மேடம், நான் இந்த மாதிரி எவ்வளவு கதை பண்ணிருக்கேன் தெரியுமா? நான் பண்ண 2 படங்களுக்கு என்னோட கனவு கதையா 2 படத்தோட ஸ்டைல்ல விட்டானா பாவம், நீங்க என்னோட படத்தை பாக்கலன்னு நினைக்கிறேன். ஆதி, போதும் போதும். எனிவே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ஆதி. ஆனா நேத்து ரோட்ல வச்சு என்ன திட்டு திட்டுனீங்க?
ஹரிணி, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன மேடம்? நேத்து இவன் கூட மனஸ்தாபம், ஆனா இன்னைக்கு ஃபுல் ஸ்டாப்பா? ஒரே ராத்திரியில இந்த சில்லி ஃபெல்ல சூப்பர்மேன் ஆயிட்டானா? நீ ஆதிய ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கமா. அவனால என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா புரிஞ்சுகிட்டாரு. என் ஃபேமிலி ப்ராப்ளம் தீந்து போச்சு. ஓகே ஓகே ஓகே, என் ஹஸ்பண்ட் தான் கால் பண்றாரு. நம்ம மதியம் லஞ்ச்ல பாக்கலாம். ஹலோ, ஆபீஸ்ல தான் இருக்கேன். ஹரிணி, ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ல எரர் வருது. என்ன பண்ணாலும் கம்ப்ளீட் பண்ணவே முடியல. ரிலாக்ஸ் பேபி, ரிலாக்ஸ். ஒரு வேலை பண்ணு, ஆதிக்கிட்ட கேளு. உடனே உன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஹி வில் ஹெல்ப் யூ. ஆதிக்கிட்டயா? ஓகே மேடம், பாய், see you. ஆதி சார், எனக்கு யார் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கறா? ஓ, ஹரிணியாடோ, என்ன மரியாதை கரை ஏறுது. ஆதி, can you please help me? என்னங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? நீங்க நான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட், 35 மார்க் பார்டர்ல பாஸ் பண்ணுவேன். நீங்க 98% கோல்ட் மெடலிஸ்ட். நான் போய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? ஆதி ப்ளீஸ், தேவை இல்லாம கிண்டல் பண்ணாத. ப்ராஜெக்ட் டிப்ளாய்மென்ட்ட நான் இன்னிக்கே முடிக்கணும். ப்ராடக்ட் லைவ் வேற இருக்கு. ப்ளீஸ் வரியா? ஓகே. நீ ஏன் இந்த ஃப்ரேம்வொர்க் வச்சிருக்க? இன்டகிரேஷன் ஃப்ரேம்வொர்க்ல நீ வச்சிருக்கணும். எனக்கு என்னமோ அது பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கல, டோன்ட் லைக் அண்ட் டோன்ட் சே. காமெடி பண்ணாத சொல்லிட்டேன். இதையே நீ காமெடின்னு சொன்னா, இந்த மிஸ்டர் பீன் மூவில பார்த்த நீ என்ன சொல்லுவ? இந்த போட்டோ நான் அப்பயே பார்த்திருக்கேன். சின்ன வயசுல உங்க அப்பா அம்மா எப்படி இருந்தாங்களோ இப்பயே அப்படி இருக்காங்க. இப்போ அவுட்புட் வந்துச்சு. ஹாப்பி தானே? தேங்க்ஸ் ஆதி. இட்ஸ் ஓகே. டேய், நீ சின்ன வயசுல ரொம்ப குண்டா தானே இருப்ப? உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. ஹலோ, நீ மட்டும் என்ன, ஸ்கூல்ல பழுல கம்பி கட்டிட்டு தெரிஞ்ச, இப்போ ஈன கோல்கேட் மாடல் மாதிரி இல்லையா? ஓகே, அப்படின்னா நம்ம புதுசா இன்ட்ரோ ஆயிக்கலாமா? ஓ, நம்ம இன்ட்ரோ ரொம்ப டிஃபரெண்டா இருக்கே. சரி ஓகே. ஐ அம் ஆதி. By the way, I am Otka. Hey, சும்மா இருக்கியா? சௌமியா மிதியை சொல்லிட்டாங்களா? First day நான் சேஃப் அவுட் ஆயிட்டேன். அது சரி, நீ ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண? 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும். அங்க இருந்து வீட்டை சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் PU இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கம்பெனி, 2 years ஆன் சைட், அப்புறம் இந்த கம்பெனி. ஆனா இதெல்லாம் தாண்டி என் மனசுல என்ன இருக்குன்னா, என்னோட ஸ்கூல் டேஸ் மட்டும்தான். ஸ்கூல் முடிஞ்ச உடனே சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருவேன். யூனிஃபார்ம் கழட்டிட்டு டிவி முன்னாடி உட்காந்துப்பேன். அப்போ இந்த தூர்தர்ஷன் சேனல் இருக்குல்ல, அதுல சக்திமான், மாயமுச்சிந்திரா, ராமாயணம், மகாபாரதம், இதெல்லாம் என் ஃபேவரட் ஷோ. எங்க அப்பா வந்து உதச்சு அடிச்சாதானே அங்க இருந்து எழுந்துப்பேன். இன்னொன்னு மறந்துட்டேன் நீ, சக்கலக்க பூம் பூம். அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? யாருமே டேச்சல இல்ல. சுனில் மட்டும் அப்படியே மனசுல பச்சை குத்துன மாதிரி கூடவே இருந்துட்டான். இப்போதைக்கு அவன் மட்டும்தான் இருக்கான். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப் ஆதி. ஆக்சுவலி நீ மட்டும் ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தா நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கண்டபடி திட்டு வாங்கிட்டு இருந்திருப்பேன். இட்ஸ் ஓகே. ஆதி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு நினைக்கிறேன். நீ தப்பா நினைக்க மாட்டல்ல? கேளு, அதுல என்ன இருக்கு? அது, ஸ்கூல் படிக்கும் போது நீ மோனிகாக்கு கால் பண்ணி நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண. என் ஃப்ரெண்ட் அசோக் அவளை அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாள் அவன் அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கான்.
அவங்க அப்பா அப்பா போன் எடுத்துட்டாரு. அந்த கம்னாட்டி என் பேரை சொல்லிட்டு என் கையில போன் கொடுத்துட்டு போயிட்டான். அவளோட அப்பா என்னன்னா, அவன் மேல இருந்த கோவத்தை என் மேல முழுசா இறங்கிட்டேன். அப்பதான் புரிஞ்சுது லவ்வர்ஸ் எல்லாம் என் வீட்டுக்கு இவ்வளவு பயப்படுறாங்க அப்படின்னு. சாரி, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாம சௌமியா மேம் கிட்ட நீதான் போன் பண்ணி பேசணும்னு சொல்லி நீ பெரிய லோஃபர்னு நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அம்மா தாய், இந்த பின் புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுக்கு தானே. உன்னை கூட்டிட்டு போய் சொல்லுவதான உண்மை ஷோல உட்கார வச்சு என்ன பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னா என் இமேஜை கிழிச்சு பறக்க விட்டுருவ போல. நீ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்வதெல்லாம் உண்மையில உன்னை வச்சு எபிசோட் பண்ண போறாங்களா என்ன? ஓ பாவன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணா நீ இவ்வளவு பேசுவியா? அவன் செயின் ஸ்னாச்சிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப நாங்களாம் ஒன்று சேர்ந்து முடிவு பண்ணி உனக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ஆதி, ஆதித்யா, இவனா? இல்ல, இவன் ஆதி ப்ரொஃபைல கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று பண்ணலாம், நம்ம ஸ்கூல் ஸ்லாம் புக்கை பார்க்கலாம். ரகு, சந்தியா, பிரவீனா, சுனிலா, தீபா, கவிதா, ஆதித்யா புது வீடா? ஓ, 1983 பாண்ட்ல பைசஸா? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சா? பக்கத்து சீட்டு காலியா இருக்குன்னு தான் வந்து உட்கார்ந்த. ஆனா இன்னொருத்தர் வந்து உட்காருவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஒன்னா உட்காரலாம் சரியா? அது வந்து
ஆஃபரிங்க சரியா, அதை கொஞ்சம் தள்ளுங்க. ஆ அப்படிதான் எடுங்க. ஓ ஆக்சுவலி இந்த பிளே எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த கையில பாக்கெட் பண்ணுங்க. கீழே வந்துருச்சு பாருமா, இருக்கிற பிளாக்லாம் தூக்குங்க. சும்மா இருக்க மாட்டியா? ரெண்டு பேரும் சேர்ந்து மேட்ச் ஃபிக்சிங் பண்றீங்களா? ஹலோ, ஹாய் சோனல், இட்ஸ் மீ, கம் ஆன் கெஸ் மீ. ஹே, கெஸ் பண்ணல, எனக்கு டைம் இல்ல, ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க. நான்தா இந்துமதி ஃப்ரம் இஸ்ரோ. ஆக்சுவலி மேடம், நான் இப்போ வேற இடத்துக்கு டெலிவரி வந்திருக்கேன். நான் தான் இந்துமதி டென்த்ல உன்னை பார்த்து காப்பி அடிச்சு பாஸ் ஆகி இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆயிட்டீங்களா? ஓ மை காட்ஸ்லா, இத கேக்க என் அப்பா அம்மா இல்லையே? எப்படி மேடம் நடந்துச்சு இதெல்லாம்? சோனல், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? டென்த்த முடிச்சதுக்கு அப்புறம் உன்ன ரூம்குள்ள உட்காந்துகிட்டு ராக்கெட்டை கண்டுபிடிச்சேன். அந்த 300 கிலோ ராக்கெட்டு நான் ஜப்பானுக்கு கொடுத்துட்டாங்க. உனக்கு தெரியுமா மேடம், ஒரு செகண்ட் ட்ரெயின் டக்குன்னு பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு மேடம். ஐயோ, அத விடு சொன்ன. அதுக்கப்புறமா நான் எழுதின ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஓமுக்கு பதிலா உங்க பேரை தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். உங்களை எப்ப மீட் பண்ண முடியும்னு சொல்லுங்க. நீங்க எப்பவுமே வீதி வீதியா துணி எடுத்துக்கிட்டு எனக்காக சுத்திட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்பத்துல இருந்து உங்க நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? இந்த விஷயத்தை என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆதிக்கு சொல்லியே ஆகணும். புதுசா என் நம்பர்ல கணக்கு தெரிஞ்சிருக்கா மச்சான்? உனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ்டா? என்னடா அது? கடைசியா உனக்கு அண்ணி கிடைச்சிட்டா மச்சான். என்னன்னு விஷயத்தை சொல்றா? டேய், இந்துமதி ஃபோன் பண்ணா மச்சான். எந்த இந்துமதிடா? டேய் அதா மச்சான், டென்த்ல என்ன பார்த்து காப்பி அடிச்சால அந்த பொண்ணு, அவ இப்ப இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆயிட்டா மச்சான். ஏ மச்சான், உனக்குலாம் சயின்டிஸ்ட்னு எழுத தெரியாதே, அதே ஏதோ எஸ்ஐடி தான் எழுதுவேன். அப்படி இருக்கும்போது ஒன்ன ஒருத்த காப்பி அடிச்சு அவன் இஸ்ரோல சயின்டிஸ்ட் ஆயிட்டா, இதானா நம்பணும்? ஐயோ உண்மைதான் மச்சான், சிக்கன் மேல சத்தியம்டா. சரிடா, அப்போ நீ அவளை எனக்கு கால் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் நம்புறேன். டேய் எதுக்கு அவளை நீ கலாய்க்கிறதுக்காக வாடா? முதல்ல நான் செட் பண்ணிக்கிறேன், அப்புறம் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்டா. டேய் லூசு பையலே, உனக்கு என்ன இப்ப? நீங்க ரெண்டு பேரும் கேக்க நேரில் மீட் பண்றீங்கல்ல, நான் அங்கேயே வரேன். ஆமா, நாங்க 5 மணிக்கு மீட் பண்ண போற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? டேய் சூசைட்லாம் பண்ணிக்காதடா. வேற யாரும் இல்லடா, நம்ம கிளாஸ் ஹரிணி. ஒரு செகண்ட்ல ட்ரெயின் டக்குன்னு பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு மேடம். நாங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதான் நீங்க நான் ரிசப்ஷன் அன்னைக்கு உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன், ஆனா நீ தான் அன்னைக்கு தலைகள் புரியாம பேசிட்டு இருந்த, அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசி வச்சுக்கிட்டு உனக்கு பிராங்க் கால் பண்ணோம். நீ என்னடா, பிஸ்கட் கூட ஜாம நல்லா ஓட்ட வைக்கிறடா. அட பொறம்போக்க, என்ன பண்றன்னு பாரு. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்களாடா. டேய் நீ ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும்டா, அவ உனக்கு கிளாஸ்மேட் மட்டும் தான், ஆனா நானு கிளாஸ்மேட் பிளஸ் கிளாஸ்மேட்ரா.
டேய், நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்ட் நினைச்சேன்டா, ஆனா நீ தான்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய் ஹரிணி, ஹலோ, இஸ்ரோல இருந்து இந்த மாதிரி என்ன பேசுறது? ஆமா சார், உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஒண்ணு இல்ல, நீங்க உங்களோட ட்ரோனை எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி புண்ணிய தேடிக்கிறீங்களா? ஓ, அதுவா? இப்பதான் நான் அத கேகே நகர்ல நிறுத்தி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் உங்க வீடு வரைக்கும் வரலாம். ஏய், நீ 300 கிலோ ராக்கெட்னு சொல்லும்போது எனக்கு டவுட் வந்துச்சுமா? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஏய், நீ இதயத்துக்குள்ள கைய விட்டு எமோஷன் கூட விளையாடிட்டல்ல. அப்படிதான் பண்ணுவேன். ரிசப்ஷன்ல நீ எவ்வளவு கேலி பண்ண, நாங்க விட்டுருவோமா? கூல் மச்சான், கூல். டிட் ஃபார் டட், அவ்வளவுதான். அது சரி, உனக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? ஹா, அடையாமா கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பெப்பர் ஸ்ப்ரே வச்சு சுத்திட்டு இருக்க. எஃப்பில ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையே, நீயும் ஆதியும். அது பிஎஃப் தானே? ஏச்சி, அது எஃப்பிடா வெண்ண. அது ரொம்ப சிம்பிள். எஃபில போயிட்டு சுனில் அட் சுங்கல் கெட்டேன் போட்டினா, அதுல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல உனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க. ஓகே, தேங்க்ஸ், பை. ஏய், ஒரு நிமிஷம் இரு. இல்ல, நம்ம ஆதி முதல் நாள் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தப்ப பஸ்ல அவன் பக்கத்துல ஒரு சூப்பர் ஃபிகர் உட்கார்ந்து இருந்துச்சாமா. நீயாவது கொஞ்சம் செட் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா? சரி சரி சரி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, பை பை பை. ஹலோ, கேன் ஐ சிட் தேர்? ஐயோ, யார்? ஒரு நிமிஷம், நானே போறேன். பக்கத்துல உட்காருபோது எது சீட்டுமே தெரியல. மோனிக் என்ன டச்ல தான் இருக்கல? என்ன மோனிகா ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் கேளு. எனக்கு எதுவும் தெரியாது, நான் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், போடா. என்ன கோவ போட்டு பேசிட்டு இருக்க? அம்மா ஃபோன். ஹலோ, என்ன ஹரிணி? சொல்லாம கொள்ளாம ஃபோன் பண்ணிருக்கேன், இப்பதான் என் ஞாபகம் வந்தது உனக்கு. நீங்க எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்க, ஏன் ஞாபகம் உனக்கு எப்படி வரும்? சீக்கிரமாவே நான் கல்யாணம் பண்ணிடுறேன். ஏய் இருடி, ஏன் இப்படி படபடன்னு வெடிக்கிற? நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணி பேசுறேன். முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்னடி சொல்லு? அது வந்து, நம்ம 10th படிக்கும் போது லட்சுமி மேடம் எல்லாரும் முன்னாடியே உன ரொம்ப திட்டினாங்கல்ல, அது எதுக்கு? ஒரு நிமிஷம் இருடி. செல்லம், நீ வெளியேறு. அது இருக்கட்டும், அதையே நீ இப்ப கேட்டுட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ இப்பயே சொல்லி ஆகணும், அவ்வளவுதான். அது அது வந்து லைப்ரரியில அசோக் எனக்கு முத்தம் கொடுத்தத நம்ம டீச்சர் பாத்துட்டாங்கடி. முத்தம்மா? என்னாச்சே? நல்ல மோனிகாக்கு ஃபோன் பண்ணவே இல்லப்பா. மோனிகா கால் பண்ணி இல்லையா, நான் உன கேட்கவே இல்லையே. ஒன்னும் சொல்லல.
ஆக்சுவலி அவ எல்லாத்தையுமே மறந்து போயிட்டா. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயத்த மறந்து போயிட்டாளா? ஏய் நீ என்ன சொல்ல? மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலையா? ஓ சாரி மேடம், ஐ ஃபர்கட் இட். ஓகே மேடம், ஓகே பை பை. தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு அவசரப்படுறான். ஏய் டைம் ஆயிடுச்சு, ஆதிக்கு மீட்டிங் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா கேரம் விளையாடலாம். மேடம் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. இல்ல இல்ல இப்போதைக்கு முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ மேம், எங்க இருக்காங்க? கேரம் விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே சார். எப்பவுமே நீங்க ரெண்டு பேரும் தான் விளையாடுறீங்க. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் விளையாடுறோம், புரியுதா? நீங்க சொன்ன விஷயம். ஏய் இருடா போய், பைத்தியங்களா, பத்தாம் கிளாஸ் படிக்கிற பசங்க மாதிரி விளையாடுறீங்க. நீங்களே விளையாடுங்க. லூ சானி, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நீ இல்ல, நான். கருணி, ஏ லூஸ், இன்னைக்கு நம்ம ஆபீஸ்ல என்ன பண்ணனும் ஞாபகம் இருக்கா? ஏ உன்னோட ஆபீஸ் ஐடி உன்கிட்ட இருக்கான்னு செக் பண்ணு. என்ன கேள்வி இது? எந்த வேற யார்ட்ட இருக்க போதே? முதல்ல உன்னோட மூஞ்சியை பாரு. ஏ மூஞ்சி என்ன? ஏய் அடாமா, ஒரு வெள்ள பண்ணியோட ஐடியா நான் எடுத்து வந்திருக்கேன். ஓஹோ, என்கிட்டயும் அப்படிதான். ஒரு குரங்கோட ஐடியா கிட்ட வந்திருக்கு. நீ தாண்டி குரங்கு, நீ தான் பெரிய குரங்கு, நீ தாண்டி பெரிய குரங்கு, நீ தான் பெரிய குரங்கு. கூல் கூல். ஏன் கோவம்? யூ ஆர் சோ ரூட், யூ நோ. ரூடா? ஏன் கிட்ட இங்கிலீஷா? ஏன் இங்கிலீஷை பாக்குறியா? வாட் வாட் டைம், வாட் வில் ஹேப்பன், இட் வில் ஹேப்பன் ஹேப்பன். குளு குளு சவுண்ட் இன் மை ஸ்டோமக், சிம்பிளி சிம்பிளி ஹேப்பி. ஹவுசி? வாவ் 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 வாவ், சூப்பர் ஆதி, என்ன ஒரு டாலன்ட். ஹலோ, வெறும் இங்கிலீஷ் மட்டும் இல்ல, ஆல் லாங்குவேஜ் சாங் சிங்கிங் அண்ட் கம்மிங். சரி சரி, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, அம்மா திட்டுவாங்க, நீ தூங்க. சௌமியா மேம், குட் மார்னிங் மேம், குட் மார்னிங். சும்மா இருடா. என்ன மேம், சீரியல் ஹீரோயின் மாதிரி சும்மா கலர் கலரா வந்திருக்கீங்க. எனக்கு அப்படியே அந்த தேவதையை நேர்ல பார்த்த மாதிரியா இருந்துச்சு. ஏய் இடியட், இன்னைக்கு எத்திக் டே, உங்க ரெண்டு பேருக்கு நான் மெயில் அனுப்பின செக் பண்ணலையா? சாரி மேடம், ராத்திரி ஃபுல்லா ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருந்தது, மெயில் செக் பண்ணவே மறந்துட்டேன். ஹரிணி, நாம ரெண்டு பேரும் எந்த கலர் சாரின்னு டிஸ்கஸ் பண்ணிருந்தோம்ல, மறந்துட்டியா? போய் போய் நீங்க இவகிட்ட சாலைய பத்தி பேசிருக்கீங்களா? இல்ல மேடம், நான் எழுந்திருச்சதே லேட். அண்ணா, நான் யார் கூட போட்டோ எடுக்கிறது? ஓகே ஓகே, வாங்க டிஃபன் சாப்பிடலாம். ஓகே மேடம், நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துறேன். ஓகே. ஏய் குடு பார்க்கலாம், பாருங்க எப்படி இருக்கு. போட்டோஸ் காட்டு. ஓ நைஸ். பாரு.
என்னப்பா ஜீன்ஸ் பிரெட்னு சொன்ன, இப்ப வாயில இருந்து வார்த்தையே வரல. என்ன மேடம், இன்னைக்கு பிரவுனா? நைஸ் 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 மேடம். எஸ்கியூஸ் மீ, கால் வந்துருச்சு. ஓகே. ஹா, அப்புறம் மேடம். இது நல்லா இருக்கா? இந்த போட்டோ நல்லா இருக்கு மேடம். ஏன் ஆதி, வா செல்ஃபி எடுத்துக்கலாம். வா. ஸ்மைல். போஸ் கொடுமா, போஸ். இன்னும் எடுத்துக்கலாம், இந்த பக்கம் வா. கொஞ்சம் தள்ளி போ, தள்ளு. ஏய் சிரிக்க. ஹே, டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு லேட் ஆயிடுச்சு, போலாம் வாங்க. ஹா, அந்த ப்ரோக்ராம் வர வச்சிருக்கீங்களா? நீங்க வேலை பார்த்த மாதிரி தான், நீங்க போங்க, எனக்கு வேலை இருக்கு. ஹே ஆதி, போட்டோல பாக்க எப்படி இருக்கேன்? ஓ, மூஞ்சி யார் பாப்பாங்க? நான் என் மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தானே என்னோட போட்டோவை நீ ஜூம் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க? எப்படி உங்களுக்கு தெரியும்? டான்ஸ் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கிறதே மறந்துட்டுமே. சூடு ஏத்துங்கண்ணா. ஐயோப்பா, நம்ம சின்ன வயசுல ரொம்பவே சண்டை போட்டிருக்கோம்ல, எனக்கு உன்னை பார்த்தாலே அவ்வளவு கோபம் வந்துடும். ஆனா இப்ப பாரு, நம்ம ஒரே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுலயும் உன் முன்னாடி நின்னு நான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னால இது எல்லாத்தையும் நம்பவே முடியல. Excuse me.
உன் ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கலையா? நான் அடுத்த ஸ்டாப்ல தான் இறங்கலான்னு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஆதி இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹே, ஒரு சூப்பர் கேம் விளையாடலாமா? என்னடி அது? நம்ம கண்ணை மூடிட்டு வெளியில போகணும். நம்ம கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் பாய் ஃப்ரெண்ட். ஓகேவா? ஏய் போடி, உனக்கு வேற வேலையே இல்லையா? ஹே வாடி, சும்மா டைம் பாஸ்க்கு தானே விளையாடுறோம். சரி, ஃபர்ஸ்ட் நீ போ. முதல்ல நான் தான் போகணுமா? சரி விடு, நானே போறேன். பிடி சார் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டா? இப்ப உன்னோட டர்ன். நானா? ஆ நீதான். வேண்டாண்டி வேண்டாண்டி, போ சீக்கிரம் போ. ஓகே. ரெஸ்பான்ஸே பண்ணலையே. இவன் ஆளையே காணுமே. ஹரின், என்ன இவ்வளவு மெசேஜும் கால்ஸும் பண்ணிருக்க? ஏ ஹலோ. ஏ லூஸ், நேத்துல இருந்து எங்கடா போன? ஏ நான் எத்தனை காலோ மெசேஜோ பண்ணிருக்கேன், எதுக்குமே ரிப்ளை இல்ல. என்கிட்ட சொல்லாம கொல்லாம போயிட்டல்ல, போடா. சாரி சாரி சாரிப்பா. அது சரி, சுனில் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி சொன்னான். என்னாச்சு? அது வந்து சடனா என்னோட தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்படியா? என்கிட்டயே சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அரேஞ்ச் மேரேஜா இருந்தா நான் சொல்லிருப்பேன், ஆனா இது அர்ஜென்ட்டா ஆன லவ் மேரேஜ். சரி விடு, எல்லாமே ஓகே தானே? நாளைக்கு ஆபீஸ்க்கு 1 ஹவர் சீக்கிரமா வந்துரு, எங்கயாவது மீட் பண்ணலாம். ஓகேவா? எல்லாரணி, நாளைக்கு நான் வரல, ஐ நீட் எ பிரேக். அப்படினா நானும் லீவ் போட்டுக்கறேன், எங்கயாவது வெளியில போலாமா? சரி சரி, நம்ம ஸ்கூல், நம்மளோட பழைய வீடு அங்கெல்லாம் போய் பார்க்கலாமா? நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்.
பை பை. மீது மழையை அள்ளி வீசி செல்லும் வெண்மேக ஸ்நேகங்கள் இதயம் எங்கும் இருக்குதடி. உன்னோடு நானும் பாடவா மௌனத்தை, உன்னோடு நானும் வருகவா இன்பத்தை. கணம் நம் நம்பிக்கை நம்மை இணைத்திட, நாம் கண்ட கனவு வேற, காலம் காட்டும் வாழ்வு வேற. இந்த பருவம் நம் வாழ்வே, இந்த இரவு நாளையாகுமே. சாலை எங்கும் மரங்கள் மீது மழையை அள்ளி வீசி செல்லும் வெண்மேக ஸ்நேகங்கள் இதயம் எங்கும் இருக்குதடி. உன்னோடு நானும் பாடவா மௌனத்தை, உன்னோடு நானும் வருகவா இன்பத்தை. படித்த இழிவல் என்றுமே பெரியவள், காரணம் ஏதுமின்றி என்னை நான் ரசிக்கிறேன். பூமி மேலே நடுவே நானும் ரக்க விரிச்சு பருகிறேன். அலைகள் தினமும் கரை தேடும், காதல் வந்தால் எல்லாம் மறுக்குதே. சாலை எங்கும் மரங்கள் மீது மழையை அள்ளி வீசி செல்லும் வெண்மேக ஸ்நேகங்கள் இதயம் எங்கும் இருக்குதடி. உன்னோடு நானும் பாடவா மௌனத்தை, உன்னோடு நானும் வருகவா இன்பத்தை. பதினாலு வருஷம் கழிச்சு உள்ள வந்து பாக்குறோம். 14 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. நாங்கெல்லாம் கேங்கா உட்காந்து இங்கதான் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். நான் இங்கதான் உட்கார்ந்திருந்தேன். ஏதோ ஒரு ரவுடி கேங்கு பேப்பர் ராக்கெட் எம்எல் விட்டு விட்டு எவ்வளவு ரவுடித்தனம் பண்ணாங்க தெரியுமா? அவங்க மேல இருக்க கோவம் எனக்கு தலை கேறிடுச்சு. ஏன் ஆதி, உனக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாரும் கிளாஸ் கலட்டா பண்ணும் போது நம்ம கிளாஸ் லீடர் போர்டுல பேர் எழுதி வச்சு நம்ம கிளாஸ் டீச்சர் கிட்ட திட்டு வாங்க வச்சால. அந்த டார்ச்சர் எல்லாம் யாராவது மறப்பாங்களா? ஏய், போர்டுல பேருன்னு சொன்னே ஞாபகம் வருது. ஒரு கேம் விளையாடலாமா? நீ பொண்ணுங்க பேரை சொல்லு, நான் பசங்க பேரை சொல்றேன். யாருக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு நமக்கு தெரிய வரும். ஏய்,
என் மெமரி பவர் பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என் மார்க்ஸ் என்ன உனக்கு நல்லா தெரியும் தானே? பரவாயில்ல சொல்ல, நீயே சொல்ல. சரி நானே சொல்றேன். நாராயணன், சிவலிங்கம், வசந்த், கிஷோர், திலீப், சுனில், அப்புறம் ஆதி. எனக்கு அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கு. இப்போ நீ சொல்லு. திலகவதி, வரலட்சுமி, புஷ்பா, பானு, திரிவேணி, ரவீனா, கவிதா, நிரோஷா, ஜான்வி, சம்யுக்தா, லேகனா, அனிதா, காவ்யா, அர்ச்சனா, ஸ்ரேயா, சீமா, ஜமுனா, ஷாலினி, மோனிகா, சுனிதா, ஹரிணி. ஐயோ 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 ஐயோ, நாட்டி பீப்பிள கூட நம்பலாம், ஆனா உன்ன மாதிரி இன்னோசன்ட் இன்ட்ரோவர்ட் இருக்காங்கல, அவங்கள நம்பவே நம்ப கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இந்த புகழ்ச்சி எல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும்ல. கம் ஆன், ஃபாலோ மீ. ஓஹோ, நல்லவனாமா. நல்ல முள்ளதா இருக்கான். ஏன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? மோனிகாவ லக்ஷ்மி டீச்சர் எதுக்கு கிளாஸ் முன்னாடி திட்டினாங்கன்னு தெரியுமா? கொஞ்சம் பேச முடியல. உன்கிட்ட எத்தனை வாட்டி நான் இத கேட்டிருக்கேன், நீ எப்பயாவது எனக்கு பதில் சொல்லிருக்கே? அது என்னன்னா, அது என்ன, அசோக் இருக்கான்ல? இருக்கான். அவன் 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 மோனிகாக்கு இங்கதான் கிஸ் கொடுத்தானா? ஒன்னும் தெரியல. இவன் உண்மையாவே இந்த அளவுக்கு நல்லவனா? வா. என்னப்பா இதெல்லாம், பாக்குறதுக்கு டீசென்டான பையன் மாதிரி தெரியுற, இப்படி திருடுறியே, தப்பு இல்லையா? என்ன இந்த தாத்தா, எங்களையும் மறந்துட்டீங்களா? ஏய், நீ ஆதி தானப்பா? ஆதியேதான். டேய், இத்தனை வருஷமா எங்கடா போயிருந்த? இப்பதான் உனக்கெல்லாம் என்ன பாக்க தோணுதா? சாரி தாத்தா, வேலை வேணும், பிஸியா போயிடுச்சு. இன்னும் தாத்தா, இத்தனை வருஷமா நீங்க என்ன ஒரு குவெஸ்டின் கேட்டீங்களா, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு குவெஸ்டின் கேக்குறேன், அது கான்சர் பண்றீங்களா? கேளுடா. If x equal to cos theta into cos theta divided by tan theta divided by dx, what is the value of x? ஐயோ ஐயோ, மண்டைய பிச்சுக்க வச்சிட்டானே. டபுள் x ஆ? இல்லம்மா, ட்ரிபிள் x. அதாவது ரம்மு. இன்னும் சாங்கா? நெக்ஸ்ட் எங்க? நெக்ஸ்ட் பழைய வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வா. ஹாய் ஆண்டி. ஏய் ஆதி, என்னடா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, உட்காருடா. ஆண்டி, இவங்க என் ஃப்ரெண்டு, பேர் ஹரணி. வணக்கம். வணக்கம்மா, உட்காரு. எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்க. நாங்களும் இவங்க அப்பா அம்மாவும் ஒரு 15-16 வருஷமா பக்கத்து வீட்லயே தான் இருந்தோம். எங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னா இவங்க வீட்டுல இருந்து வருவாங்க, அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன்னா நாங்க இங்க இருந்து போயிடுவோம். ஏதாவது பண்டிகை வந்ததுன்னா நாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆதி, உனக்கு ஹேமாவ ஞாபகம் இருக்கா? ஹேமா பாத்தியா, அவளை நீ மறந்துட்டியா? இரு கூப்பிடுற. ஹேமா. ஹாமா. ஹேமா, உனக்கு ஆதிய ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகத்துல இருக்கோம். இன்னொரு விஷயம்,
இவன் சின்ன வயசுல எப்பவும் எங்க வீட்டுலதான் இருப்பான். செஸ் கேரம் போர்டு இதான் எப்பவும் விளையாடிக்கிட்டு இருப்பான். சாப்பிட்ட உடனே அப்படியே தூங்கிடுவான். அவங்க அப்பா வந்து வலுக்கட்டாயமா எழுத்துட்டு போவாரு. ஐயோ, எனக்கு கொஞ்சம் கூட மூளை இல்ல. வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, குடிக்க தண்ணி கூட கொடுக்காம இருக்கேன். சாரிப்பா. குடிப்பா. Thank you, auntie. Thanks. என் பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். நான் போய் சூப்பரா ஒரு ஸ்வீட் எடுத்து வரேன். ஆதி, செஸ் கேரம்லாம் ஓகே. நம்ம சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டு விளையாடும் ஞாபகம் இருக்கா? என்ன வரேன். பை 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 பை. என்னடா இது? மோனிகா கிஸ் கொடுத்தத கேட்டதுக்கே நீ ரொம்ப ஆக்ட் பண்ண. இப்ப மைனா கூட தையா தக்கா. இல்ல இல்ல இல்ல, அவ ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசுல அது சத்தியமா? ஓ, வா போலாம். ஏய் திருடா, ஏய் ஆதி, ஏன் நிக்கிற? போய் போடிடா. ஏண்டா? ஒரு நிமிஷம், ஸ்கூல்ல நீ தான ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட். ஓடி ஓடி போய் உன புடி. எதுக்கு நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? இப்போதான் ரிவெஞ்ச் எடுப்பியா? என் பேக், பர்ஸ், லிப்ஸ்டிக் எல்லாம் போயிடுச்சு, போடா. ஏ ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? என்னம்மா என்னாச்சு? ஐயோ, என் பேக், பர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. உனக்கு என்ன இப்போ? கிரெடிட் கார்டு வேணும் அவ்வளவுதானே? ஏய் சுனில், நீயா? ஏன் இது மாதிரி பண்ண? இது ஐடியாலமா? சாரோட ஐடியா தான். நீ ஸ்கூல்ல படிக்கும் போது ரன்னிங் ரேஸ்ல தோக்கடிச்சல, அதுக்கு பழி வாங்குற இந்த பிளான் எல்லாமே. ஏய் மச்சான், இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கு? ஆஃப் கோர்ஸ் மா, இது நம்மளோட ஃபேவரட் பிளேஸ் சார். ஃபேவரட்டான இடம் மட்டும் இல்ல, இது உனக்கு ஸ்பெஷலான இடம். என்னன்னு சொல்லு. ஞாபகப்படுத்தணுமா? ஒன் மினிட். ஹலோ சுனில், நான் தானா இந்துமதி? ஹரிணி, நீ இல்லாம இங்க என்னடா பாக்குற? அக்கடைச்சூடு. ஐயோ, இதான் பாக்கு. உன்னோட பாக்கு என்ன? இதே சந்தோஷத்துல ஒரு முத்த கொடுத்த. சரி போ. ஐயோ, இந்து? ஆமாண்டா, நான் தான் அந்த இந்துமதி. இல்ல, நீயே தேர்ட் கிளாஸ். உன்னை பார்த்து காப்பி அடிச்ச நானு சயின்டிஸ்டா? அது நீ கொரியர் பாய்னா, நான் ரிசப்ஷனிஸ்ட். இப்ப சொல்லு, சயின்டிஸ்ட் இந்த மாதிரி வேணுமா, ரிசப்ஷனிஸ்ட் இந்த மாதிரி வேணுமா? இங்க பாரு, சயின்டிஸ்டா ரிசப்ஷனிஸ்டா அது முக்கியம் இல்ல. அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நிக்க வச்சு ஆட்டம் போட்டு என் லெவலை ஏத்தனல்ல, அது போதும் இந்த ஜென்மத்துக்கு. இந்து, சுனில். இந்து, சுனில். செம்ம சர்ப்ரைஸ் இல்ல? சும்மாவா?
உனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்கா? ஸ்லாம் புக்ல உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் யாருன்னு நீ எழுதவே இல்ல, ஆனா சுனில் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். ரிசல்ட் அன்னைக்கு சுனிதா கூட நீ பார்த்தது அவ பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அவளோட கசின். நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன் பைக் மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் இன்னைக்காவது உன்னோட காதல அவகிட்ட சொல்லிடு, அவ உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சித்ரகுப்தா, பிரபு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன வேலை இங்க? பிரபு அது வந்து, சித்ரகுப்தா இதையெல்லாம் படிச்சு பார்க்க சொல்லி உங்ககிட்ட யார் சொன்னது? நீ எப்படி இங்க வந்த? பிரபு இப்ப நான் கிளைமேக்ஸ் வந்துட்டேன் பிரபு, படிச்சு முடிச்சிடுறேன் பிரபு. இந்த ஒரு தடவை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க பிரபு. புக்காம் புக்கு, அது எதுக்கு எடுத்த? அயோக்கியா, இதுல இருக்கிறது தெய்வ ரகசியம். இத நீ படிச்ச விஷயம் தெய்வங்களுக்கு தெரிஞ்சா உன் கூட சேர்ந்து நானும் வேலையை விட்டு போக வேண்டியதுதான். சலுகை கொடுத்தது தப்பா போச்சு, இங்க இருந்து போ முதல்ல. பிரபு கிளம்பு. பிரபு போன்னு சொன்ன. ஏண்டா என்னாச்சு? இன்ட்ரஸ்டிங் பேஜ்ல இருந்த மச்சான், அதுக்குள்ள அவர் வந்துட்டாரு. மச்சான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஏதாவது வழி இருந்தா சொல்லுடா. கொடுத்த ஒரு ஐடியாவே ஒழுங்கா யூஸ் பண்ண முடியல உன்னால. நீ மாட்டினது மட்டும் இல்லாம என்ன வேற மாட்டி விட்டுருக்க. சரி இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. கிட்ட வாடா. இன்னும் வரவே இல்ல பிரபு. அது வராது சித்ரகுப்தா. அப்படின்னா? அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் யோக பிராப்தி, கர்மஸ்தானம், லாபஸ்தானம், செயல்பாடுகளின் கர்மா, அப்படி மனித வாழ்க்கையின் கர்மாக்களின் வினைகளின்படி பல குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கும். முதலாவது தலைவிதியின்படி மூலகண்டா என்பது இருந்தது. அப்படின்னா உங்க வார்த்தைக்கான அர்த்தம்? ஆதித்யனின் அந்த வருஷம் Thank you.
நீ என்ன சொல்றீங்க பிரபு? கொலை பண்ணிக்குவான்னு அவன் தலைவிதியில எழுதி இருந்ததா? சித்ரகுப்தா, நாம மனுஷங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஆயுச கொடுக்கறோம். ஆனா அவங்க என்னன்னா அதை மதிக்காம அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. சாவு அப்படிங்கிறது ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் இல்லைங்கறத அவங்க ஒரு நாளும் புரிஞ்சுக்கிறது இல்ல. கஷ்டம் அப்படிங்கறது மரத்துக்கு வரும், மனுஷனுக்கு கூட வரும். ஆனா மனுஷனுக்கு புத்தி இருந்தும் எக்ஸாம்ல ஃபெயிலு, லவ்ல ஃபெயிலு, கடன் அதிகமாயிடுச்சு, பொண்ணு வீட்டை விட்டு ஓடிட்டா, அது இதுன்னு இந்த காரணத்துக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த கெட்டது எல்லாத்துக்கும் ஒரு டாட் இருக்கும் போது மனுஷனோட வாழ்க்கையே வீணா போயிடும். எந்த சந்தேகமும் நிரந்தரமானது இல்ல. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை. இப்பவாவது உனக்கு புரிஞ்சிருக்குமே.